TNPSC தேர்வுகளுக்கான பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பம். சரக்கு அடிச்சிட்டு பண்றாங்களா? கண்டுபிடிக்கணும்பா. இப்ப அதுதான் எப்படியாவது கலவரத்த வேண்டும். யாராவது கோயில் மேல கொண்டு போடுவாங்களா? கோயில போட்டதுனால கோயில் அழிஞ்சு போயிருமா? அதிகாரத்தனமா இருக்குது. இது வந்து தேடி பாத்தீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள வர மாதிரி யாரும் செஞ்சாங்க என்னங்கிறது தெரியும். கண்டுபிடிச்சாங்களா? அப்ப யாரா இருப்பாங்களோ அவங்கதான். தெளிவா ஏப்பா சீஃப் மினிஸ்டரே காலி பண்ணிட்டாங்க. அங்கங்க எதோ பண்ணிட்டு இருக்காங்க. ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க. ராஜீவ்காந்தி அசோசியேஷன்ல விடுதலை புலிகள் அவங்க ஒரு 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 இதுதான், ஒரு பயன்படுத்தப்பட்ட கருவி தான். உண்மை எல்லாத்துக்கும் பலியாளர்களுக்கும் தெரியும். சந்திராசாமி இறந்துட்டாரு. அவர் வந்து ராஜீவ்காந்தி ஒத்துழைக்கலார், வெள்ளாட்டில் இதாக தப்பிச்சிருந்தார், பெரிய குற்றம் செஞ்சுட்டு அதெல்லாம் போட்ட ஸ்கெட்சு. சுப்பிரமணிய சாமி ஐயா மனசாட்சி இருந்தால் கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அரசியல் இது. அதனால எவ்வளோ பெரிய ஸ்திரத்தன்மை இந்தியாவில் குறைக்க நினைச்சாங்களோ நினைச்சாங்க. இப்போ அங்கேயும் ஈழம் கிடைக்கல. அதனால நீங்கள் சொன்னீங்க அந்த அடிப்படையில் நாங்கள் ஆதரவு கொடுக்கலாம், சேர்ந்து பயணிக்கலாம், போராடலாம். என்ன சொல்லுங்க கேட்டீங்களா? இந்தியா கூட்டணி புள்ளி வச்ச இந்தியா, புள்ளி வச்ச இந்தியா, புள்ளி வைக்காத இந்தியாவை மாறிடுச்சு. பேர் வச்ச உடனே சட்டியில் ஒன்றுக்கு போயிட்டு உடனே பாரதம்னு மாற்றிட்டோம். இதை விட ஒன்று கோலத்தில் வேற ஏதாவது இருக்குமா? எனக்கு அவர் எடுக்கிற இடத்துல அவர் பெரிய ஆள். அவரு போய் அம்பானி பொண்டாட்டிக்கு இடுப்புக்கு கீழே குளிஞ்சு கும்பிடு போட்டுட்டு இருக்கிறதா ஒரு நம் நாட்டு பிரதமரா நமக்கு மனக்கேடுன்னு நினைக்கிறேன். தம்பி, நீங்கள் வந்து எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியுது. இது திட்டமிட்டு இந்த மாதிரி ஆயிரங்கள் உண்டாக்கலாம், டெய்லி உண்டாக்கலாம். தலை குடைச்சல் கொடுக்கணும், சரிங்களா? அது நோக்கம் இதுதான். எல்லாத்துலையும் பாருங்களேன், இப்போ நீங்கள் கேட்காத யாருடைய நோக்கம்? நானா மொட்டையா பேசுறேன். சாகிற மாதிரி நீங்க கேட்டீங்க. அந்த இடத்துல தமிழ்நாடு காக்கல. ஆனா ரோட்ல போறவே டிவிஎஸ்ல அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கப்பா. டிவிஎஸ்ல நின்று போச்சுன்னு ஒரு பெட்ரோல் பம்ப் வாங்கிட்டு போனா கூட போலீஸ் பிடிக்க முடியுமா? ஒரு பிசினஸ் ஹோட்டலில் நின்று போச்சு வண்டி, ஊற்றிக்கிட்டு போகிறான், போய் பொண்டாட்டி வாங்கிட்டு வர சொல்கிறான். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ போயிட்டு வரேன். இப்போ கவர்னர் மேலேயே எப்படி இருக்குது? 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சு? நான் பாட்டுக்கு டெய்லி அப்பப்போ போகிறேன், வாழைப்பழத்தான் ரெண்டு வாங்கிட்டு காரில் போகிறேன். அங்கே ஒரு பள்ளி வாசல் இருக்கும், ஒரே ஒரு போலீஸ் சர்வீஸ். வாங்க சார், வாங்க சார், எங்கே சார் ரொம்ப நாளாக இல்லை? உள்ளே ஃபேமிலியோட போவோம். போய் அங்கே அந்த இது தர்கா இருக்குது, அங்கே போய் வரதரிசனம் பண்ணிட்டு இந்த மான்களுக்கெல்லாம் பிச்சு பிச்சு கையில் வாழைப்பழம் கொடுத்துட்டு வருங்க. 6000 மான்கள் இருக்கு, 650 ஏக்கர் பூமி, புரியுதுங்களா? எந்த இதுவும் இல்லை. அப்பவும் கவர்னர்கள் இருந்தாங்க. இப்போ போனீங்கன்னா பாதுகாப்பு இல்லைங்கிறீங்களே. ஒரு 2000 பாரிகார்டர், ஒரு 20 போலீஸ், அந்த மொழிக்கு இந்த மொழிக்கு இந்த மொழிக்கு எதுக்குப்பா? அவர் பதவியே ஒன்றும் இல்லாது போடுற சோத்தை தின்னுக்கிட்டு கையெழுத்து போடணும், கொடுக்குற அறிக்கையை கொடுத்துட்டு சட்டசபையில் வாசிட்டு போகணும். சட்டசபையில் வந்து காமராஜர் தூக்குறாரு, தமிழ்நாடு தூக்குறாரு, எதுவுமே சொல்லாமல் போனால் அது வந்து ஒன்றா நம்பர் ஆர்எஸ்எஸ்காராக இருந்தால் எப்படி ஐயா? ஆ, அவருக்கு சொல்லு, உங்கள்கிட்ட பதில் இருக்கியா? அப்பா கேட்டுப்பா, நேற்று திரும்பிப்பா. ஆ, அதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. இப்படித்தான் பார்க்குறேன். ஏய், தப்பு உள்ளே போக முடியலப்பா. தர்காக்கு அதை போட்டி வச்சுட்டாங்க. 1998 கவர்னர் மாளிகை அப்போ பாத்திமா பீவி இருந்தாங்க.
வேலை மாளிகை முன்னாடி கிரிக்கெட் ஆடினேன். அதுக்கு தான் கைது பண்ணேன், கைது பண்ணப்பட்டேன். 35 பேர் நானும். ஏன் வேலை மாளிகை முன்னாடி கிரிக்கெட் ஆடினேன்னு உங்களுக்கு யாருக்காவது இது வரைக்கும் தெரியுமா? பழைய ஆளுகளுக்கு தனி விட்டேன். விளையாட்டு திறன்கள் இல்லை, ஒலிம்பிக்ல தகரம் கூட அப்போ வாங்கல. அதுக்கப்புறம் அப்பா புனியமா போ, அந்த காற்றை மட்டும் கொஞ்சம் விடுங்கப்பா, எந்த வசதி இல்லை, சவுண்டு வருகிறது, ரொம்ப பேசினா தோணு இன்ஃபெக்ஷன். விளையாட்டு திட்டங்கள் இல்லை, 10 ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க, ஒலிம்பிக்கு பயிற்சி கொடுங்க, ஒரு 4 கிரிக்கெட்டு ட்ரைனிங். ஏன்னா 650 ஏக்கர் 650 ஏக்கர் சென்னைக்கு நடுவில் அப்பா குஸ் 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 கொஞ்சம் சும்மா ரே விட்டுங்கப்பா சும்மா தும்மலன்னா அங்கே போய் தும்பணும். அப்புறம் பாம்பு போட்டதா சொல்லுவாங்க, கவர்னர் பங்க்ஷனுக்கு யாராவது போயிடாதீங்கப்பா, கவர்னர் பங்க்ஷனில் போய் யாராவது பாம்பு விட்டிங்கன்னு வச்சுங்க, அங்கே ஏன் வெடிகுண்டு போட்டான்னு போட்டுருவாங்க. உடனே அடுத்த நாள் நார்த் இந்தியா ஃபுல்லாக போட்டுருவாங்க. சாட் வெள்ளை பூண்டு சாப்பிட்டு மச்சக்கட்டை சாப்பிட்டு போயிடாதீங்க பங்க்ஷனுக்கு, இப்பவே சொல்லிடுறேன். அந்த நோக்கத்துக்கு தான் நான் போராடினேன், போராடினேன், கைதாக பண்ணேன். அடுத்த நாள் காலையில் சாயந்தர பேப்பரில் கவர்னர் மாளிகை முன்னாடி போராடினேன். காலையில் பேப்பரில் ஒரு பேராசிரியமாக ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு போட்டு ஒரு செய்தி. அப்புறம் 17 அப்புறம் அந்த பேர் அழிஞ்சது, அப்புறம் யாரும் போடல, எல்லா பேப்பர்லையும் வந்தது. சரி, அந்த நோக்கம் அந்த மாதிரி சாம கவர்னர் மாளிகைக்கு நம்ம சொன்ன மாதிரி போட்டிக்கலாம் பார்க்கல, வைத்திய அர்த்தம் அங்கே நான் வேண்டிக்கிறேன். மத்திய அரசாங்கத்தை ஏதாவது பண்ணி ராஜ்பவன் ஏதாவது பெருசாக இருக்கணும், யாரும் எல்லாம் தங்குறதுக்கு. ஆனால் 650 ஏக்கர்ங்கிறது அதிகம் இல்லையா, ஏழைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா. அதனால் ஆக்கப்பூர்வமாக 100 ஏக்கரில் பக்கா விளையாட்டுத் திடல்கள், ஒலிம்பிக்கு எல்லாத்துக்கும் என்ன காசு ஃப்ரீயாக வீரர்களை உருவாக்கும் இல்லையா. வேறு இவருக்கு மட்டும் வேணால் வழி வச்சுட்டு தனியாக போய் ஹெலிகாப்டர் வேறு எங்கிட்டோம் வழி வச்சுக்கிட்டோம். இப்போ அதில் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ தமிழ்நாடு அரசு போக முடியலையா, எப்போ யாரே விடுறது கிடையாது, ராணுவமே போக முடியாது. ஜெயலலிதா செத்தப்பா எப்படி ராகுல் காந்தி வந்தாரு, இதாப்பா செத்தப்பட்டப்பா சொல்லிட்டேன். ஏப்பா இது மறுபடியும் நான் நியூஸ் வேணுக்கா மனுஷனுக்கு விட போட்டுருவாண்டாங்கப்பா. நான் எங்கே வெள்ளிக்கிழமை எங்கே நாட்டாங்க வேலைக்கிழமை எங்கே பர்மிஷன் வாங்கி வேலை வேலை வாங்கி அதை வாங்குறதுக்குள்ளே செத்து போயிடுவோம். எதுக்கு வாங்கணும்? அந்த மாதிரி 2-3 உள்ள பள்ளி வாசல் இருக்குது, பல வழிகள் இருக்குது, அதை செக்அப் பண்ணி பண்ணதுக்குள்ளே இந்த நாகர் தள்ளி போயிடும். எதுக்கு வெற்றி பெறட்டும், வாழ்த்துக்கள். அதாவது ஒரு நம்ம சீனன் சொல்லுவார்ல ஒரு அருமையான வார்த்தை, ஊர் அப்பா அட்டாக்கு பண்ணி அப்படியே சொல்லலப்பா. யாருமே தனியார் நின்று வெற்றி பெறுறது அவரவர்கள் பலத்தை காட்டும். அண்ணாமலையாளர்கள் இவ்வளோ பெரிய படிப்பை படிச்சுட்டு ஏன் போய் சாதாரணமாக அரசியல் ரெடி வேற இருக்காரு? அவர் பக்கத்தில் ஒரு இராணுவ பின்ன இராணுவ படை ஒரு 10 பேர் பெரிய துப்பாக்கியை வச்சுட்டு போகிறான், பின்னாடி பெரிய பெரிய வண்டிகள்லாம் வருது. அப்பப்போ சித்திக்கு கல்யாணம், அப்புறம் ஏதோ என்ன இருக்கோ ஹெலிகாப்டர் போயிடுறாரு, அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. நடை பயணமாக என்னது பயணம், என் மக்கள் என் பயணம். ஆமாம், பெரியமாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹெலிகாப்டர் எங்கே போயிடுறாங்க. அப்புறம் யாருக்காவது காய்ச்சல்லாம் பார்க்கறதுக்கு போயிடுறாரு. ஸ்ரீலங்காவில் ஏதோ ஒரு யாருக்கு ஏதோ ஒரு விசேஷமாக அங்கேயே போயிடுறாரு. ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டாங்க. நான் நில்லுப்பா வீட்டில் போய் தண்ணி குடிச்சு வந்து போவேன். அது என்னமோ பண்ணுறாங்க, அது நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் பயன் இல்லை. அவர் ஆக்கப்பூர்வமாக அந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருக்கணும், அவ்வளோதான் சொல்லுவேன். நான் இவர் கேட்டது பதில் சொல்லுங்க. அதான் கூட்டாங்க முடிச்சுட்டாங்க, அது வெளிப்படையாக எடப்பாடியார் முன்னாள் முதல்வர் சொல்லியிருக்காங்க. அதனால் அதை பற்றி நான் எப்படி அவங்கள பற்றி பேச முடியும்? முடிச்சது முடிஞ்சதுதான்ட்டாங்க, நல்லதாக இருக்கட்டும். ஆமாம் ஆமாம் ஆமாம்
என்னைக்குமே சொல்ல மாட்டேன், சொன்ன சொன்ன பாக்கில நம்ப மாட்டாங்க. தேர்வுகளுக்கான பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பம்.